இலங்கையில் வருகிறது புதிய சட்டம், ஜனாதிபதி கோட்டாபய பிறப்பித்துள்ள உத்தரவு. எரிவாயு சிலிண்டர்களின் வெடிப்புக்கான காரணம் இதுவா? பரபரப்பு தகவலை வெளியிட்ட லீட்ரோ நிறுவனம். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்துடன் இணைவார். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட விவகாரம், ராணுவ தரப்பு வெளியிட்டுள்ள தகவல். இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் தொடர்பில் வெளியான பரபரப்பு தகவல். யாழில் 15 வயது சிறுமிக்கு நேர்ந்த நிலைமை, சிக்கிய இளைஞர்கள். சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் அமைச்சர் டலஸ் வெளியிட்ட தகவல். தேர்தல்களின் போது வேட்பாளர்கள் செலவிடும் தொகையை வரையறை செய்வது குறித்த சட்ட வரைவினை தயாரிக்குமாறு ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷ உத்தரவிட்டுள்ளார். தேர்தலின் போது மெய்யான மக்களின் பிரதிநிதித்துவம் பிரதிபலிக்கப்பட வேண்டும் எனவும் அவர் இதன்போது சுட்டிக்காட்டியுள்ளார். மிதமிஞ்சிய அளவில் வேட்பாளர் ஒருவர் பணத்தை செலவிடாமல் மக்கள் வாக்களிக்கும் போது அது தாக்கத்தை செலுத்தும் என சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் தேர்தலின் போது வேட்பாளர்களின் தேர்தல் செலவுகளை வரையறுக்கும் சட்டங்கள் அறிமுகம் செய்யப்பட்டுள்ளன. தேர்தல் செலவுகளை வரையறுக்கும் உத்தேச சட்ட முன்வழிவுகள் அடங்கிய அமைச்சரவை பத்திரம் கடந்த 2017 அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் உள்நாட்டு எரிவாயு சிலிண்டர்களின் கலவையில் சில மாற்றங்களை செய்ததாக லிட்ரோ எரிவாயு நிறுவனம் தெரிவித்துள்ளதாக சிங்கள ஊடகங்கள் செய்தி வெளியிட்டுள்ளன. அதற்குமே கடந்த ஜூலை மாதம் அதன் பல மாதிரிகளை சந்தையில் அறிமுகப்படுத்தியுள்ளதாக லிட்ரோ நிறுவனத்தின் முகாமையாளர் விஜயரத்ன தெரிவித்துள்ளார். தொலைக்காட்சி செய்தி சேவை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த விடயத்தை குறிப்பிட்டுள்ளார். ஏற்கனவே காணப்பட்ட நிலையான அமைப்பில் குறிப்பிடத்தக்க மாற்றங்கள் மேற்கொள்ளப்பட்டதாக அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். எனினும் அதன் பரீட்சார்த்த நடவடிக்கைகள் வெற்றி அளிக்காமையினால் அந்த சிலிண்டர்கள் சந்தையிலிருந்து அகற்றப்பட்டதாக அவர் கூறியுள்ளார். எப்படியிருப்பினும் தற்போது சந்தையில் உள்ள எரிவாயு சிலிண்டர்களின் கவலையானது நிலையான தரநிலைகளுக்கு ஏற்ப இருப்பதாகவே அவர் மேலும் தெரிவித்துள்ளார். கடந்த 14 நாட்களுக்குள் நாட்டிற்குள் வருகை தந்தவர்கள் மருத்துவ பரிசோதனைக்கு உட்படுத்தப்படுவர் என ராஜாங்க அமைச்சர் சுதர்சினி பெர்னாண்டோ புள்ளே தெரிவித்துள்ளார். குறிப்பாக புதிய கொரோனா வைரஸ் பிறழ்வான ஒமிக்ரோன் நேற்று அடையாளம் காணப்பட்டுள்ள நாடுகளிலிருந்து வந்தவர்களுக்கு இந்த பரிசோதனை மேற்கொள்ளப்படும் என அவர் தெரிவித்துள்ளார். சுகாதார அமைச்சுக்கான ஒதுக்கீடுகள் தொடர்பான விவாதத்தில் கலந்து கொண்டு உரையாற்றிய போதே ராஜாங்க அமைச்சர் இதனை குறிப்பிட்டார். கோவிட் தொற்றுக்கு எதிரான தடுப்பூசியேற்றல் செயற்பாட்டினூடாக தொற்று பரவலை கட்டுப்பாட்டுக்குள் கொண்டு வருகின்ற நிலையில் ஒமிக்ரோன் வைரஸ் பிறழ்வானது தென்னாப்பிரிக்கா உள்ளிட்ட சில நாடுகளில் தற்போது அடையாளம் காணப்பட்டுள்ளதாக அவர் சுட்டிக்காட்டினார். இலங்கையின் முன்னாள் பிரதமர் ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்துடன் இணையும் எண்ணத்தை கொண்டிருக்கவில்லை என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவருக்கு நெருங்கிய தரப்புகள் இந்த விடயத்தினை தெரிவித்துள்ளன. எதிர்வரும் December 3 முதல் 5 வரை துபாயில் நடைபெறவுள்ள இந்து சமுத்திர மாநாட்டில் ஜனாதிபதி மஹிந்த ராஜபக்சவுடன் ரணில் விக்ரமசிங்கே பங்கேற்க உள்ளதாக வெளியான தகவலை அடுத்தே அவர் அரசாங்கத்துடன் இணைந்து கொள்ளப் போவதாக ஊடகங்கள் செய்தி வெளியிட்டிருந்தன. எனினும் இதனை ஐக்கிய தேசிய கட்சி மறுத்துள்ளது. துபாயில் நடைபெறவுள்ள குறித்த மாநாட்டில் பங்கேற்குமாறு ரணில் விக்ரமசிங்கவிற்கு அழைப்பு விடுக்கப்பட்டுள்ளதாக கட்சி தரப்புகள் தெரிவித்துள்ளன. 2016 முதல் 19 வரையிலான காலப்பகுதியில் இந்து சமுத்திர மாநாட்டுக்கான தலைவர் பதவியை ரணில் விக்ரமசிங்கே வகித்து வந்தார். இதன் அடிப்படையிலேயே அவர் December 5 துபாய் மாநாட்டில் உரையாற்றவுள்ளதாக கட்சி தரப்புகள் குறிப்பிடுகின்றன. அண்மையில் முல்லைத்தீவு முள்ளிவாய்க்கால் பகுதியில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட சம்பவம் தொடர்பில் உண்மைகள் தெரிவிப்படுத்தப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள ராணுவ தலைமையகம் ஊடகவியலாளர் மீது படையினர் தாக்குதல் நடத்தவில்லை எனவும் கூறியுள்ளது. இலங்கை ராணுவ தலைமையகம் வெளியிட்டுள்ள விளக்க அறிக்கையில் இந்த விடயம் தெரிவிக்கப்பட்டுள்ளது. குறித்த அறிக்கையில் மேலும் குறிப்பிடுகையில், முல்லைத்தீவை சேர்ந்த சுதந்திர ஊடகவியலாளர் விஸ்வலிங்கம் விஸ்வச்சந்திரன் மீது படையினர் நடத்தியதாக கூறப்படும் தாக்குதல் குறித்து இலங்கை ராணுவம் மற்றும் அதன் ராணுவ காவல்துறையினருக்கு அறிவிக்கப்பட்டது. இதனையடுத்து ராணுவ தளபதியின் அறிவுறுத்தல் கமைய மேற்படி சம்பவம் நடைபெற்ற சில மணித்தியாலங்களில், அதாவது 2021 நவம்பர் 27 அந்த இடத்தில் கடமையாற்றிய 682 படைப்பிரிவு படையினரிடம் விரிவான விசாரணைகள் முன்னெடுக்கப்பட்டதாகவும் குறித்த விளக்க அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளது. அண்மைக்காலமாக இலங்கைக்கு இறக்குமதி செய்யப்படும் பெட்ரோல் மற்றும் டீசல் ஆகியன தரம் குறைந்தவை என தனியார் பஸ் உரிமையாளர்கள் சங்கத்தின் தலைவர் கெமனு விஜயரட்னம் தெரிவித்துள்ளார். யூடியூப் அலைவரிசை ஒன்றுக்கு வழங்கிய நேர்காணலில் அவர் இந்த குற்றச்சாட்டுகளை முன்வைத்துள்ளார். தரம் குறைந்த எரிபொருட்களை பயன்படுத்துவதனால் தங்களது வாகனங்கள் பழுதடைவதாக அவர் குற்றம் சுமத்தியுள்ளார். தரம் குறைந்த பெட்ரோல் டீசல் இறக்குமதி செய்யப்பட்டு விநியோகம் செய்யப்படுவதாக தாம் போலீஸ் மா அதிபரிடம் முறைப்பாடு செய்துள்ளதாக தெரிவித்துள்ளார். கடந்த காலங்களில் பெட்ரோல் மற்றும் டீசல் பயன்படுத்தி வாகனங்கள் செலுத்திய போது பயணம் செய்யக்கூடிய தூரமும் தற்பொழுது பயன்படுத்தப்படும் எரிபொருட்களின் மூலம் பயணம் செய்யக்கூடிய தூரத்திலும் வித்தியாசம் உண்டு என்றும் அவர் இதன்போது குறிப்பிட்டுள்ளார். யாழில் பேருந்து நிலையத்தில் தனித்திருந்த சிறுமியின் வாக்குமூலத்தின் வாயிலாக போலீசார் இரு இளைஞர்களை கைது செய்துள்ளனர். 13 பெண்ணை வன்புணர்வு செய்த வழக்கில் இரு இளைஞர்கள் பருத்தித்துறை போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளனர்.
யாழ்ப்பாணம் பருத்தித்துறை பேருந்து நிலையத்தில் நேற்று அதிகாலை 4 மணியளவில் பேருந்து நிலையத்தில் தனியாக நின்ற 15 வயது சிறுமியிடமிருந்து புறப்பட்ட வாக்குமூலத்தின் அடிப்படையில் சந்தேக நபர்கள் இருவரும் கைது செய்யப்பட்டதாக போலீசார் தெரிவித்தனர். பருத்தித்துறை கற்கோவளம் பகுதியில் உள்ள வீடொன்றுக்கு நேற்றிரவு அழைத்து செல்லப்பட்ட சிறுமி இரு இளைஞர்களால் வெவ்வேறு நேரங்களில் பலாத்காரம் செய்யப்பட்டுள்ளதாக போலீசார் தெரிவித்துள்ளனர். தடயவியல் நிபுணரின் மருத்துவ அறிக்கைக்காக பாதிக்கப்பட்ட நபர் பருத்தித்துறை ஆதார வைத்தியசாலையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். 19 மற்றும் 24 வயதுடைய சந்தேக நபர்கள் பருத்தித்துறை போலீஸ் நிலையத்தில் தடுத்து வைக்கப்பட்டுள்ளனர். மேலும் அவர்கள் இன்று பருத்தித்துறை நீதவான் நீதிமன்றில் முன்னிலைப்படுத்தப்பட உள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. இலங்கையில் அண்மையில் வளமைக்கு மாறாக சமையல் எரிவாயு சிலிண்டர்களை வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகின்றமையை ஏற்றுக்கொள்வதைப் போலவே இவ்விடயம் தொடர்பான பொறுப்புக்கூறலில் இருந்தும் அரசாங்கம் ஒருபோதும் விலகாது என்று அமைச்சரவை பேச்சாளர் அமைச்சர் டலஸ் அழகப்பெரும தெரிவித்துள்ளார். நேற்று செவ்வாய்க்கிழமை இடம்பெற்ற அமைச்சரவை தீர்மானங்களை அறிவிக்கும் வாராந்த ஊடகவியலாளர் சந்திப்பில் வைத்தே அவர் இந்த விடயத்தை தெரிவித்துள்ளார். நுகர்வோர் பாதுகாப்பு அலுவல்கள் ராஜாங்க அமைச்சர் நாடாளுமன்றத்தில் ஆற்றிய உரையில் 2015 தொடக்கம் 2021 செப்டம்பர் வரையான காலப்பகுதியில் சமையல் எரிவாயு சிலிண்டர்கள் அண்மித்த 233 வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளதாக தெரிவித்தார். அந்த தரவினை அடிப்படையாக கொன்று 6 வருடங்களுக்கு மதிப்பிடும் போது வருடாந்தம் 35 தொடக்கம் 40 வெடிப்புகள் அதாவது மாதாந்தம் 3 தொடக்கம் 4 வெடிப்புகள் மாத்திரமே பதிவாகி இருக்க வேண்டும். இம்மாதத்தில் அந்த எண்ணிக்கைக்கு அப்பால் வளமைக்கு மாறாக அதிகளவான வெடிப்பு சம்பவங்கள் பதிவாகியுள்ளன. எனவே தாம் அதனை அரசாங்கம் ஏற்றுக்கொள்கின்றோம் என்றும் அவர் இதன்போது தெரிவித்துள்ளார். இலங்கையில் வருகிறது புதிய சட்டம். ஜனாதிபதி கோட்டாபய பிறப்பித்துள்ள உத்தரவு. எரிவாயு சிலிண்டர்களின் வெடிப்புக்கான காரணம் இதுவா? பரபரப்பு தகவலை வெளியிட்ட லிட்ரோ நிறுவனம். இலங்கைக்கு வருகை தரும் வெளிநாட்டவர்கள் தொடர்பில் வெளியான தகவல். ரணில் விக்ரமசிங்கே அரசாங்கத்துடன் இணைவாரம். முல்லைத்தீவில் ஊடகவியலாளர் தாக்கப்பட்ட விவகாரம் ராணுவ தரப்பு வெளியிட்டுள்ள தகவல். இறக்குமதி செய்யப்படும் எரிபொருள் தொடர்பில் வெளியான பரபரப்பு தகவல். யாழில் 15 வயது சிறுமிக்கு நேர்ந்த நிலைமை சிக்கிய இளைஞர்கள். சிலிண்டர் வெடிப்பு தொடர்பில் அமைச்சர் டலஸ் வெளியிட்ட தகவல்.